உலக அளவில் கொரோனா தடுப்பூசிகளை திரும்ப பெறுகிறது ஆஸ்ட்ராஜென்கா நிறுவனம். கோவிஷீல்டு தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்படுவதை ஒப்புக்கொண்ட நிலையில் அறிவிப்பு. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் 70க்கும் மேற்பட்ட ஏர் இந்தியா விமான சேவைகள் ரத்து. உயர் அதிகாரிகள் பலர் திடீர் விடுப்பு எடுத்து சென்றதால் பயணிகள் தவிப்பு. ஏர் இந்தியா ஊழியர்களின் ஸ்ட்ரைக்கால் சென்னை திருவனந்தபுரம் மார்க்கத்தில் வருகை புறப்பாடு விமானங்கள் திடீர் ரத்து. நள்ளிரவு நேரத்தில் பயணிகள் கடும் சிரமம். தெலங்கானாவின் ராஜராஜேஸ்வரி தேவஸ்தானத்தில் பிரதமர் மோடி வழிபாடு. பசுமாட்டுக்கு பூ வைத்து வேண்டுதல். அதானி அம்பானி குறித்து பேசுவதை ராகுல் காந்தி நிறுத்தியது ஏன் என பிரதமர் மோடி கேள்வி. அம்பானி அதானியிடம் காங்கிரஸ் எவ்வளவு பணம் பெற்றது என்றும் வினா. ஒட்டுமொத்த பாஜகவினருக்கும் ராகுல் காந்திக்கு எதிராக பொய்யை பரப்புவதே வேலை. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. சென்னை பம்மலில் உள்ள பிபி ஜெயின் மருத்துவமனையை தற்காலிகமாக மூட உத்தரவு. எடை குறைப்பு அறுவை சிகிச்சைக்கு சென்ற புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து நடவடிக்கை. நடப்பு கல்வியாண்டு முதல் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தமிழ் புதன்மன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தகவல். எஜுகேஷன் இயர் ஆரம்பமாகும். ஸோ அதுலேருந்து அந்த வர கல்வியாண்டுலேருந்து தமிழ் புதல்வன் ஸ்கீமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே பட்ஜெட்டில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் அறிவிச்சிருக்காங்க. தொழில்நுட்பத்துடன் கற்றல் சூழலை உருவாக்கும் முயற்சி. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் விரைவில் இணையதள வசதி. மூன்றாண்டுகால திமுக ஆட்சி சாதனை அல்ல வேதனை. சட்டம் ஒழுங்கு விலைவாசி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை சுட்டி இபிஎஸ் விமர்சனம். தமிழகத்தில் மொத்தமாக மார்ச் முதல் தற்போது வரையிலான கோடை மழை பதிவு 2.63 சென்டிமீட்டர், இயல்பை விட 66% குறைவு என்று தகவல். சென்னையில் மார்ச் முதல் தற்போது வரை 2.69 சென்டிமீட்டர் மட்டுமே கோடை மழை பதிவு, இயல்பை விட 99% குறைவு என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெளுத்து வாங்கிய கோடை மழை. சுட்டரித்த வெப்ப புழுக்கத்தில் இருந்து சற்றே தப்பித்ததால் மக்கள் நிம்மதி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்தது மழைநீர். அத்தியாவசிய பொருட்கள் மின் சாதனங்கள் நனைந்தன. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த திடீர் மழை.
வீடு கடைகள் உள்ளிட்டவற்றில் மழைநீர் புகுந்தது. மேட்டூர் அணையில் நீரின்றி திறக்கப்படாததால் வறண்டு கிடக்கும் அமராவதி ஆறு. கரூர் மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணத்திற்கும் நாங்குநேரி காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனுக்கும் தொடர்பில்லை. நேற்றைய விசாரணைக்கு பிறகு போலீசார் முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணத்தில் கூலிப்படையினருக்கு தொடர்பா? மதுரையில் முகாமிட்டு நெல்லை போலீசார் தீவிர விசாரணை. ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக இளம்பெண்ணிடம் போலீசார் விசாரணை என்று தகவல். இளம்பெண்ணை ஜெயக்குமார் தனது வீட்டிற்கு அழைத்து வருவார் என்ற தகவலின் அடிப்படையில் விசாரணை. மர்ம மரணம் அடைந்த காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் எழுதியதாக வெளியான மூன்றாவது கடிதம். ஏற்கனவே எழுதியதாக வெளியான கடிதங்களின் கையெழுத்துடன் மாறுபாடாக உள்ளதால் குழப்பம். நெல்லை தேவர்குளம் காவல் நிலையத்தில் தேவர் சமூகத்தினரை குறிவைத்து அதிக அளவில் பொய் வழக்கு பதிவு செய்வதாக புகார். காவல் உதவி ஆய்வாளர்கள் அருள்ராஜ் பவுல் மீது நடவடிக்கை கோரி போராட்டம் நடத்தியவர்கள் கைது. சென்னை கொருக்குப்பேட்டையில் தண்டவாளத்தில் இறங்கி மறிகளில் ஈடுபட்ட பயணிகள். ரயில்கள் தொடர்ந்து தாமதமாகவே வருவதால் ஆத்திரம். மக்களவை தேர்தலுடன் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் இல்லை. ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் 7வது கட்ட தேர்தலுக்கான அறிவிப்பு இடம்பெறவில்லை. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் புதிய காருக்கு பூஜை போட சென்று விபரீதம். பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அழுத்தியதால் கோவிலுக்குள் பாய்ந்து சுவற்றில் மோதல். ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதும் லீக் ஆட்டம். சென்னையில் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடக்கம்.